பல்லாவரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் பெட்ரோல் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தாத மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை அடுத்த பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் பெட்ரோல் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தாத மத்திய மாநில அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில இளைஞரணி செயலாளர் நல்லதம்பி கலந்து கொண்டு கண்டனம் உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நல்லதம்பி, மத்திய மாநில அரசுகள் பெட்ரோல் விலையை நாளுக்கு நாள் விலை ஏற்றம் செய்வதாகவும் பெட்ரோல் விலையை ஜிஎஸ்டி வரியின் வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் எரிபொருள் ஏற்றத்தால் பாமர மக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இதில் பெண்கள் கேஸ் விலையேற்றத்தால் அன்றாட வாழ்வாதாரத்தின் நிலை மிகுந்த பாதிப்பு அடைகிறது என மத்திய மாநில அரசுகள் இதனை கருத்தில் கொண்டு விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி கையில் கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகங்கள் ஏந்தி கண்டன கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட 1000+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தைரியமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய இயக்கம் எங்களுக்கு வெற்றி தோல்வி என்பது சாதாரணம் அல்ல. அடுப்பு எரிக்க தயார் செய், அடுப்பு எரிக்க தயார் செய், சமையல் கேஸ் விலையேற்றம், சமையல் கேஸ் விலையேற்றம், ஏறுது ஏறுது கேஸ் விலை, ஏறுது ஏறுது கேஸ் விலை, பற்றி எரிது மக்கள் வயிறு, பற்றி எரிது மக்கள் வயிறு. மோடி பிறந்த இந்தியாவில் கழகத்துடைய பொருளாளர் எங்கள் அன்னியாருடைய ஆணைக்கிணங்க பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எங்களுடைய மாநில இளைஞரணி செயலாளர் செங்கல்பட்டு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் நல்லதம்பி அவர்கள் சொன்னது போல விலையேற்றத்தை குறைக்க முடியவில்லை என்றால் ஆட்சியை விட்டு உடனடியாக இறங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு சலுகை செய்வது போல தள்ளுபடி விவசாய கடன்களை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலையேற்றத்தினால் இன்றைக்கு அந்த விலையேற்றத்தின் மூலமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு வெளித்தோட்டத்திற்கு மக்களுக்கு தமிழகத்துக்கு பல்வேறு சலுகைகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற எடப்பாடி அரசு, அதிமுக அரசு இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. இதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் கேப்டன் அவர்கள் கடந்த 2011-2016 வரை எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது கூட ஆட்சியிலே அங்க கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்காக பல்வேறு போராட்டத்தின் மூலமாக இன்றைக்கு போராட்டத்தை நடத்தியவர் தலைவர் கேப்டன் அவர்கள். அந்த வழியிலே இன்றைக்கு தமிழக மக்கள் பெரிதும் பாதிக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை ஏற்றத்தினால் விலை உயர்வுகள் அதிகமாக இன்றைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது. இதனால் பெரிதும் மக்கள் பாதிக்கப்படுகின்றதனால் மக்களுக்காக போராட வேண்டும் என்று இன்றைக்கு தலைவர் அவர்கள் இன்றைக்கு இந்த ஆணையிட்டிருக்கின்றார்கள். இந்த பெட்ரோல் டீசல் விலை மட்டுமல்ல, எந்த விலையேற்றம்னாலும் சரி, மக்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் சரி, கூட்டணியிலே அங்கம் வகித்தாலும் சரி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்களுக்காக போராடும் என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு கூட்டணியிலே இருந்து கொண்டு போராட்டம் நடத்துகிறேன் என்று சொன்னால் கூட நாங்கள் அதுக்காக மக்களுக்கு விரோதமாக எது இருந்தாலும் நாங்கள் தடுக்கிறதில்லை, நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை இன்றைய கூட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். இன்றைக்கு கூட்டணி அமைப்பது போல இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு தகவலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கூட்டணியில் நாங்கள் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தளவு இன்றைக்கு 234 தொகுதியிலும் எங்களுடைய கழகத் தலைவர் கேப்டன் ஆணையிட்டால் அனைத்து தொகுதியிலுமே நாங்கள் போட்டியிட இன்றைக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை 234 தொகுதியிலும் இன்றைக்கு பொறுப்பாளர்களை நியமனம் செய்து நம்முடைய கழகத்துடைய பொருளாளர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மண்டலத்துக்கும் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து இன்றைக்கு தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தேர்தலில் நாங்கள் மக்களை சந்திக்கவில்லை என்றாலும் இன்றைக்கு மக்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டும், மாமா வருகின்ற தேர்தலை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நாங்களோட ஊழியர் கூட்டத்தை செயல்வீரர் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தளவு நாங்கள் வந்து எதையும்
எதிர்பார்த்த ஆனா 5 வருஷம் இப்ப கூட சொல்ற 5 வருஷம் நாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தன்னுடைய பலத்தை நிச்சயமாக தமிழகத்தில் நிரூபிக்கும் ஏனா ஒரு குறிப்பிட்ட கட்சி ஒரு மாவட்ட கட்சிக்கு மரியாதை கொடுக்கின்றார்கள் ஒரு மாவட்ட குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கின்ற கட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற இந்த அரசு இந்த ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அதிமுக அரசு இன்னைக்கு அந்த அதிமுகோட கூட்டணி ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு கட்சிக்கு அவர்கள் வந்து முழுமையாக முழுமையாக வந்து அவங்களுக்கு ஆதரவு இன்னைக்கு வந்து அவங்க விரும்புகிறாங்க ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்திலே மூணாவது கட்சி பலம் பொருந்திய கட்சி தேமுதிக ஆனால் அவங்க நினைக்கிறாங்க இவங்களாம் இவங்க அலட்சியமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அதுக்கெல்லாம் வந்து வந்து பணிஞ்சு போயோ நாங்கள் கூட்டணி வேணும் என்பதற்காக எதிர்பார்த்ததெல்லாம் நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வந்து தன்னாக எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க செயல் வீரர்கள் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இன்றைக்கி இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க அதனால் நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் இதனால் வந்து நீங்கள் கூட நினைக்கலாம் கூட்டணியில் இருந்து கொண்டே இவங்க போராட்டன்றது மக்களுக்காக போய் நடக்கிற போராட்டம் அதனால் வந்து இதை பொறுத்தளவுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை போல இன்றைக்கி செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட எல்லா மாவட்டத்துக்கும் 37 சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக நம்முடைய கழகத்துடைய பொருளாளர் அன்னியவர்கள் இன்றைக்கி மண்டல பொறுப்பாளராக இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் அனைத்து இடத்திலுமே இன்றைக்கி அதுக்கான பணிகளை முடுக்கி விட்டிருக்கின்றார்கள் பணிகளை சிறப்பாக தேர்தலை சந்திப்பதற்காக பூத்து முகவர்களை எந்தெந்த பணியாற்ற வேண்டும் இன்றைக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு எந்த யூகத்துக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பொறுப்பல்ல நாங்கள் வந்து எதையும் நேரடியாக தைரியமாக நேரடியாக பேசக்கூடியவர் பேசக்கூடிய ஆற்றல் மிக்க இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த கண்டன கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது மத்திய மாநில அரசுகளுக்கு உடனடியாக இன்றைக்கு விலையேற்றத்தில் இருக்கின்ற பெட்ரோல் டீசல் கேசலிட உடனடியாக ஜிஎஸ்டியில் கொண்டு வரணும் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தால் தான் அந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்த முடியும் அதை வந்து மத்திய அரசு சொல்கிறதில்லை மத்திய அரசு என்ன சொல்கிறதுன்னா முழுமையாக அதுக்கான பணிகளை செய்யாமல் அவங்க ஆயுள் நிறுவனங்கள் மேலே பழியை போடுறாங்க ஆயுள் நிறுவனங்கள் வந்து விலையை நிர்ணயம் பண்ணலாம் ஆயுள் நிறுவனம் தான் நிறுவன நிர்ணயம் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆனால் 15 நாளைக்கு ஒரு முறை தான் ஆயுள் நிறுவனங்கள் விலையேற்றத்தை அவங்க வந்து சொல்லணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு விலையேற்றத்தை ஆயுள் நிறுவனங்கள் மேல் பழியை போட்டு மத்திய மாநில அரசுகள் அதை கலால் வரியை குறைச்சி உடனடியாக விலை குறைப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் கேஸ் சிலிண்டரு ஒரு நாளைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கேஸ் சிலிண்டர் விலையேற்றம் இதனால் பெண்கள் இல்லை மக்கள் பெரிதும் பாதிக்கக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டரை உடனடியாக குறைக்க வலியுறுத்தி இந்த கண்டன கூட்டத்தின் மூலமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.